வார செய்திகளுக்காக லைன் டி புவனேஸ்வரி இவ்வாரம் நடந்த செய்திகளின் தொகுப்பினை விரிவு செய்திகளில் தற்போது காணலாம். 2/11/2020 விரிவு செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் அரிசி மற்றும் அன்னதானம் வழங்கியது காஞ்சி சுவாமி விவேகானந்தா லைன் சங்கம். கண்தானம் பெற்றது ராணிப்பேட்டை லிபர்டி லைன் சங்கம். கண்தானம் பெற்றது செய்யாறு நகர லைன் சங்கம். வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. அன்னதானம் வழங்கியது மேல்மருவத்தூர் லைன் சங்கம். மதுராந்தகம் தொன்மைநகர் லைன் சங்கம் அரிசி மற்றும் மளிகை தானமாக வழங்கியது. திருவண்ணாமலை தீபம் லைன் சங்கம் சார்பாக மரக்கன்றுகள் நடப்பட்டது. கண்தானம் பெற்றது செய்யாறு நகர லைன் சங்கம். ராணிப்பேட்டை லிபர்டி லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. அன்னதானம் வழங்கியது வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம். வாலாஜாபாத் லைன் சங்கம் அரிசி மற்றும் சமையல் எண்ணெய் வழங்கியது. அன்னதானம் வழங்கியது காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கம். அன்னதானம் வழங்கியது வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம். திருவண்ணாமலை ரமணர் லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. ஆரணி சில்க் சிட்டி லைன் சங்கம் அரிசி தானமாக வழங்கியது. வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. அன்னதானம் வழங்கியது சோலிங்கர் லைன் சங்கம். காஞ்சி சுவாமி விவேகானந்தா லைன் சங்கம் தேசிய ஒற்றுமை தினம் கொண்டாடியது. மாதாந்திர கூட்டம் சிறப்பாக நடத்தியது மறைமலைநகர் லைன் சங்கம். அரிசி தானமாக வழங்கியது வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம். வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம் அரிசி தானமாக வழங்கியது. வாலாஜாபாத் லைன் சங்கம் அரிசி தானமாக வழங்கியது. லைன்ஸ் குவசின் இந்த வாரத்தின் முதல் வினா கேட்கப்படுகின்றது. 3/11/2020 விறுவிறு செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் வேலூர் எவர்கிரீன் லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. ராணிப்பேட்டை லைன் சங்கம் ஆர்சனிக் ஆல்பம் 30C முகக்கவசம் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கியது. லைன் செய்திகளை நமது யூடியூப் சேனல் மூலமாக 30,000 தடவைக்கு மேல் பார்த்துள்ளனர். அரிசி தானமாக வழங்கியது சுங்குவச்சத்திரம் லைன் சங்கம். காஞ்சிபுரம் ஏன்சியன் சிட்டி லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. மேல்மருவத்தூர் லைன் சங்கம் அக்டோபர் மாத ஹோப் ஸ்வார சேவை விழா சிறப்பாக நடைபெற்றது. வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. 2/11/2020 அன்று கேட்கப்பட்ட வினாவிற்கு பதில் அளித்தோர்களின் விவரங்கள் வெளியிடப்படுகின்றது. அன்னதானம் வழங்கியது திருவண்ணாமலை தீபம் லைன் சங்கம். இனிப்புடன் அன்னதானம் வழங்கியது காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கம். காஞ்சிபுரம் தொன்மைநகர் லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. அரிசி தானமாக வழங்கியது காஞ்சிபுரம் அசோக் நகர் லைன் சங்கம். லைன்ஸ் குவசின் இந்த வாரத்தின் 2வது வினா கேட்கப்பட்டுள்ளது. ஆரணி லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. 4/11/2020 விரிவுறு செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் திருப்போரூர் லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. காஞ்சிபுரம் அசோக் நகர் லைன் சங்கம் அரிசி மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு மருத்துவ உதவித்தொகை வழங்கியது. குடியாத்தம் நகர லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. அன்னதானம் வழங்கியது வேலூர் எவர்கிரீன் லைன் சங்கம். வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. 3/11/2020 அன்று கேட்கப்பட்ட வினாவிற்கு பதில் அளித்தோர்களின் விவரங்கள் வெளியிடப்படுகின்றது. மாவட்ட உறுப்பினர் வளர்ச்சி பற்றி GMT ஒருங்கிணைப்பாளர் PMJF லயன்சி புவனேஸ்வரி அவர்கள் தெரிவித்தார். மாவட்டத்தின் சேவை விவரங்களை GST ஒருங்கிணைப்பாளர் லயன் VR ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்தார். லைன்ஸ் குவசன் இந்த வாரத்தின் 3வது வினா கேட்கப்படுகின்றது. திருப்பத்தூர் லைன் சங்கம் சார்பாக ஆசிரியர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 5/11/2020 விறுவிறு செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் ஜோலார்பேட்டை செகண்ட் செஞ்சுரி லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. 28,000 நபர்களுக்கு மேல் லைன்ஸ் ரேடியோவை கேட்டு உள்ளார்கள் என்பதனை லைன்ஸ் மாவட்ட தலைவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மை லைன் சர்வீஸ் ரிப்போர்ட்டில் ஹோப் சேவைகளை பதிவேற்றம் செய்த சங்கங்களின் விவரங்களை GST ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். லைன்ஸ் சார்பாக எடுக்கப்பட்ட புகைப்படங்களை லைன்ஸ் கிளிக்கில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று லைன்ஸ் மாவட்ட தலைவர் அவர்கள் தெரிவித்தார்.
அரக்கோணம் இந்திய நேவல் சிட்டி லயன் சங்கத்தின் உறுப்பினர் லயன் சி எஸ் சந்திரமௌலி அவர்கள் இறைவனடி சேர்ந்தார். சங்க செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடத்தியது திருவண்ணாமலை நூற்றாண்டு லயன் சங்கம். அக்டோபர் மாதத்திற்கான WMMR ரிப்போர்ட்டில் 100% பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று GMT ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். லயன்ஸ் குசின் இந்த வாரத்தின் 4வது வினா கேட்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் கூட்டு மாவட்டத்தின் கூட்டத்தில் 324A4 மாவட்டத்தை பிரிக்கும் தீர்மானம் அதிகாரப்பூர்வ அழைப்பு வந்துள்ளது. காஞ்சிபுரம் ஹோஸ்ட் லயன் சங்கம் அன்னதானம் வழங்கியது வந்தவாசி மலைநகர் லயன் சங்கம். வேலூர் பாலார் சிட்டி லயன் சங்கம் கல்லூரி மாணவிக்கு உதவித்தொகை வழங்கியது. 4/11/2020 அன்று கேட்கப்பட்ட வினாவிற்கு பதில் அளித்தோர்களின் விவரங்கள் வெளியிடப்படுகின்றது. குடியாத்தம் நகர லயன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. 6/11/2020 விறுவிறு செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் குடியாத்தம் நகர லயன் சங்கம் அரிசி மற்றும் அன்னதானம் வழங்கியது. லயன்ஸ் அப் சார்பாக எடுக்கப்பட்ட புகைப்படங்களை லயன்ஸ் கிளிக்கில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று லயன்ஸ் அப் மாவட்ட தலைவர் தெரிவித்தார். 324A4 மாவட்டத்தின் நவம்பர் மாதம் சாசனம் பெற்ற சங்கங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. 5/11/2020 அன்று கேட்கப்பட்ட வினாவிற்கு பதில் அளித்தோர்களின் விவரங்கள் வெளியிடப்படுகின்றது. காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லயன்ஸ் சங்கம் அன்னதானம் வழங்கியது. அன்னதானம் வழங்கியது ஆரணி லயன்ஸ் சங்கம். மண்டலம் 7 இதுவரை 8 லயன்ஸ் சங்கங்கள் நவம்பர் மாதத்திற்கான WMMR ரிப்போர்ட் MyLCI பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதனை மண்டல தலைவர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லயன்ஸ் சங்கம் கண்தானம் பெற்றது. குடியாத்தம் நகர லயன்ஸ் சங்கம் அன்னதானம் வழங்கியது. கண்தானம் பெற்றது காஞ்சிபுரம் ஏன்சியன் சிட்டி லயன்ஸ் சங்கம். வந்தவாசி மலைநகர் லயன்ஸ் சங்கம் அன்னதானம் வழங்கியது. லயன்ஸ் குவிசன் இந்த வாரத்தின் இறுதி வினா கேட்கப்படுகின்றது. 7/11/2020 விறுவிறு செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் ஆரணி சில்க் சிட்டி லயன்ஸ் சங்கம் அரிசி தானமாக வழங்கியது. லயன்ஸ் அப் சார்பாக எடுக்கப்பட்ட புகைப்படங்களை லயன்ஸ் கிளிக்கில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று லயன்ஸ் அப் மாவட்ட தலைவர் தெரிவித்தார். வாலாஜாபாத் லயன்ஸ் சங்கம் சாசன நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ரத்த தானம் வழங்கியது திருவண்ணாமலை மலைநகர் லயன்ஸ் சங்கம். ராணிப்பேட்டை லிபர்டி லயன்ஸ் சங்கம் அன்னதானம் வழங்கியது. மாதாந்திர முதல் கூட்டம் சிறப்பாக நடத்தியது மேல்மருவத்தூர் லயன்ஸ் சங்கம். அன்னதானம் வழங்கியது குடியாத்தம் நகர லயன்ஸ் சங்கம். காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லயன்ஸ் சங்கம் இனிப்புடன் அன்னதானம் வழங்கியது. அன்னதானம் வழங்கியது காஞ்சிபுரம் ஏன்சியன் சிட்டி லயன்ஸ் சங்கம். வந்தவாசி மலைநகர் லயன்ஸ் சங்கம் அன்னதானம் வழங்கியது. 6/11/2020 அன்று கேட்கப்பட்ட வினாவிற்கு பதில் அளித்தோர்களின் விவரங்கள் வெளியிடப்படுகின்றது. செய்யாறு நகர லயன்ஸ் சங்கம் மற்றும் ஆரணி சில்க் சிட்டி லயன்ஸ் சங்கம் இணைந்து ரத்த தானம் வழங்கியது. பிரசிடன்ட் ஃபாரம் மாவட்ட தலைவர் MJF லயன் காசி விஸ்வநாதன் அவர்கள் லயன்ஸ் பிஸில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி லயன்ஸ் செய்திகளை தொடர்ந்து பாருங்கள் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டார். லயன்ஸ் செய்திகளை lionsup.in என்ற இணைய முகவரி மூலம் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.